ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இடையில் என்ன பார்க்க போகிறோன்னா, நத்தையை வச்சு வறுவல் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நத்தையை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து நேற்று பொறுக்கிட்டு வந்த நத்தை. நத்தையை பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே பொறுக்கிட்டு வந்து வச்சுட்டு மறுநாள் செஞ்சால் தான் நல்லது. ஏன்னா நம்ம ஒரு நாள் பொறுக்கிட்டு வந்து வைக்கிறப்ப அதில் உள்ள மண்ணெல்லாம் வந்து நத்தை கக்கிடும். இப்போ நேற்று பிடிச்சிட்டு வந்து மண்ணெல்லாம் கக்கியிருந்தது, நான் ஒரு டைம் இப்படி தண்ணியில் போட்டு அலசி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி நான் சூறலை, ஏன்னா மாமி அக்கா எல்லோரும் பக்கத்தில் வரவு வெட்ட போயிட்டாங்க, அதனால் சூழ்ந்து கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. அதில் மாமி வந்துட்டு நத்தையை வந்து அவிச்சிட்டா அந்த மேலே உள்ள ஓடெல்லாம் வந்துடும், அப்படியே எடுத்துடலான்னு சொன்னாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நத்தையை அவிச்சிட்டு வந்துடலாம். மண்பானையில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், இப்போ நத்தையை சேர்த்து வேக வச்சிடலாம். இது ஏற்கனவே நான் அலசிட்டேன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே வச்சு வேக வச்சிடலாம். அடுப்பில் வந்துட்டு நத்தை வெந்துட்டுருக்கு. வறுவலுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நான் கட் பண்ணிட்டுருக்கேன். நத்தை நல்லா வெந்துருச்சு. வெந்து மேலே உள்ள ஓடு எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்படி உதறினோம்னா உள்ளே உள்ள சதை வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க, நத்தையை வேக வச்சு எடுத்தாச்சு. அதில் உள்ள மேலே உள்ள ஓடு வந்துட்டு வேக வைக்கிறப்பே தனியாக எடுத்துக்கிட்டு வந்துடும். இப்போ நத்தையை வந்துட்டு இப்படி உதறணும். பாருங்கள், உதறனாலே சதை வெளியில் வந்துடுது. இதை வந்துட்டு போடக்கூடாது, இதை எடுத்துடணும். மேலே எதுக்கு இருக்கிறது தான் சதை, உள்ளர ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு நம்ம குழம்புல சேர்க்கக்கூடாது. அந்த ஓட்டோடையே போட்டுடணும். இந்த சதையை எடுத்துக்கலாம். பாருங்கள், இதான் சதை. நம்ம வேக வச்சு எடுக்கிறப்ப ஈஸியாகவே எடுத்துடலாம், வேலையும் வந்துட்டு கம்மி தான். இழுக்கிறப்பே அது உள்ளர தங்கிக்கும், அப்படியே சதையை மட்டும் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நத்தையை வந்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நத்தையை வந்து சூழ்ந்து வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இது வந்துட்டு வலுவலுன்னு இருக்கும். நம்ம உப்பு சேர்த்து அலசினோம்னா அந்த வலுவலுப்பெல்லாம் நல்லா போயிடும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா உரசிக்கலாம். உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா உரசினோம்னா அதில் உள்ள வலுவலுப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அலசினோம்னா இந்த உப்பு, இதில் உள்ள வலுவலுப்பு எல்லாமே போயிடும். இப்போ நல்லா உரசிட்டு போய் நம்ம அலசிட்டு வந்துடலாம். பாருங்கள், நத்தையை வந்துட்டு நல்லா சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வறுவல் செஞ்சுக்கலாம். பாருங்கள், மண் சட்டி நல்லா சூடாகிடுச்சு. தாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊறிகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், சோம்பு நல்லா புரிஞ்சிடுச்சு. தாளிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கீந்து சேர்த்துருக்கேன். இப்போ
வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா சவந்துருச்சு. இப்போ வந்துட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நத்தையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டோட நத்தையை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நத்தையை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா செய்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நத்தை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சது தான், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதக்கிறப்பே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நத்தை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசமே பயங்கரமாக இருக்குது. இது வந்து நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நத்தையில் மசாலா சூப்பராக சேர்ந்துட்டு பாருங்கள். இது ரசம் சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக கிடச்சா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இப்போ நத்தை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இப்போ சாப்பிடுவோமா? இதெல்லாம் எடுத்துக்கோ பாப்பா. முதலா சாப்பிடு. காரமாக இருக்கும். அது காரமாக இருக்கும், சாப்பிடாது. உடம்பு நல்ல வேற சாப்பிடுறான். இந்த மிதுல சாப்பிடு பாரு. நல்லா இருக்கா பாப்பா? என்னடா விசில ஊதுரா? டேய் இப்படா இருக்கு? செமையா இருக்கு. காரம்லாம் காரமா இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. ம் ம் நத்தை வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். குளத்தில், ஏரியில், அப்புறம் வந்துட்டு வயலில், எல்லாத்துலேயுமே கிடைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்துட்டு வறுவல், கிரேவி, குழம்பு, அப்புறம் கோலா உருண்டை எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வறுவலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சித்தி சொன்ன மாதிரியே செஞ்சுருங்க. சித்தி சொன்ன மாதிரியே செஞ்சுருங்க.